என் இனிய நண்பர்களே, அதிகமான மேடையில் பேசி பழக்கம் உள்ளவர்கள் கூட சில நேரங்களில் உளறல் வந்து வரும், டங் ஸ்லிப் என்று சொல்வார்கள். திடீர்னு வார்த்தையை வேறு விதமாக சொல்லிடுவாங்க. இப்போ ரெண்டு ஃபேமஸ் ஆனங்களில் பாருங்கள், அவங்கெல்லாம் பாருங்கள், நிறைய இடங்களில் பேசி பழக்கப்பட்டவங்க, அவங்களே தடுமாறிட்டாங்க. எப்படின்னா, ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதம மந்திரியாக இருக்கும் பொழுது அவர் வந்து ஒரு இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய லைப்ரரி நூலகம் திறக்கிறாங்க. அந்த நூலகத்தில் நூலகராக இருப்பவர் வந்து லண்டனில் வந்து அவர் வந்து படித்தவர். ஆங்கிலத்தில் வந்து எந்த குறையும் இருக்காது, ஹிந்தியில் உள்ளவர், நல்லா பேசக்கூடியவர், நிறைய மேடைகள்லாம் பேசியிருக்காரு. ஆனால் அவர் பாரத பிரதமர் வந்து மேடையில் அமர்ந்திருக்கார். அப்போ திடீர்னு இவர் தான் வரவேற்கணும், அந்த நூலகர். அவர் லண்டனில் படித்தவர். அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்திய பிரதமராகிய நான் என்று ஆரம்பிக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கனாக்கா, இந்த நூலகராகிய நான் இந்திய பிரதமரை நான் வரவேற்கிறேன் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அவர் எடுத்த உடனே இந்திய பிரதமராகிய நான் நூலகராகிய ஜவஹர்லால் நேருவை வரவேற்கிறேன் என்று சொல்கிறார். எல்லாத்துக்குமே திடீர்னு, ஏன்னா அந்த மாதிரி ஒரு தப்பு அவ்வளோ இதுவாக நடக்காது. அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் அவருக்கு, அதனால் எழுதியும் கொண்டு போகலை. ஏன்னா லண்டனில் படித்தவர், நல்ல ஆங்கில அறிவு இருக்கவே. ஆனால் அவரே திடீர்னு இப்படி சொல்லுவார், இப்படி சகஜமாக நடக்கும். அதனால் மேடையில் ஏறி உளறுவது, தவறாக பேசுவது, டங் ஸ்லிப்னு சொல்வார்களே, இதெல்லாம் சகஜம்தான். அதை நாம் பெரிய பெரிய ஆட்கள் கூட அந்த தவறு செய்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம்.